மாணவர்களே வணக்கம். தமிழ் வகுப்பில் உங்களை வரவேற்கிறோம். தரம் 5, கிரேட் 5. இணைப்பு சொற்கள் கன்ஜங்ஷன்ஸ். மாணவர்களே, இன்று நாங்கள் அப்போது, ஆனால், பிறகு என்னும் இணைப்பு சொற்களை பற்றி பார்ப்போம். Dear students, today we shall learn about the conjunctions அப்போது, ஆனால், பிறகு. மாணவர்களே, பின்வரும் சொற்றொடர்களை கவனியுங்கள். அப்போது, at that time. அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பா வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினார். அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பா வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினார். அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அப்பா வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினார். அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அப்பா வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினார். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டு மணி ஒலித்ததை கேட்டார்கள். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டு மணி ஒலித்ததை கேட்டார்கள். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் வீட்டு மணி ஒலித்ததை கேட்டார்கள். அவர்கள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்கள் வீட்டு மணி ஒலித்ததை கேட்டார்கள். செல்வியும் செல்வனும் வகுப்பில் சண்டை இட்டு கொண்டிருந்தார்கள். ஆசிரியை வகுப்பில் நுழைந்தார். செல்வியும் செல்வனும் வகுப்பில் சண்டை இட்டு கொண்டிருந்தார்கள். ஆசிரியை வகுப்பில் நுழைந்தார். செல்வியும் செல்வனும் வகுப்பில் சண்டை இட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது ஆசிரியை வகுப்பில் நுழைந்தார். செல்வியும் செல்வனும் வகுப்பில் சண்டை இட்டு கொண்டிருந்தார்கள். அப்போது ஆசிரியை வகுப்பில் நுழைந்தார். ஆனால் பட் நாய் ஒரு வீட்டு விலங்கு. புலி ஒரு காட்டு விலங்கு. நாய் ஒரு வீட்டு விலங்கு. புலி ஒரு காட்டு விலங்கு. நாய் ஒரு வீட்டு விலங்கு. ஆனால் புலி ஒரு காட்டு விலங்கு.
நாய் ஒரு வெட்டு விலங்கு. ஆனால் புலி ஒரு காட்டு விலங்கு. தென்னை மரம் நெட்டையாய் வளரும். வாழை மரம் குட்டையாய் வளரும். தென்னை மரம் நெட்டையாய் வளரும். வாழை மரம் குட்டையாய் வளரும். தென்னை மரம் நெட்டையாய் வளரும். ஆனால் வாழை மரம் குட்டையாய் வளரும். தென்னை மரம் நெட்டையாய் வளரும். ஆனால் வாழை மரம் குட்டையாய் வளரும். பாட்டிக்கு மாம்பழம் பிடிக்கும். தாத்தாவுக்கு வாழைப்பழம் பிடிக்கும். பாட்டிக்கு மாம்பழம் பிடிக்கும். தாத்தாவுக்கு வாழைப்பழம் பிடிக்கும். பாட்டிக்கு மாம்பழம் பிடிக்கும். ஆனால் தாத்தாவுக்கு வாழைப்பழம் பிடிக்கும். பாட்டிக்கு மாம்பழம் பிடிக்கும். ஆனால் தாத்தாவுக்கு வாழைப்பழம் பிடிக்கும். பிறகு ஆஃப்டர். குமரன் குளித்தான். அவன் பால் குடித்தான். குமரன் குளித்தான். அவன் பால் குடித்தான். குமரன் குளித்தான். பிறகு அவன் பால் குடித்தான். குமரன் குளித்தான். பிறகு அவன் பால் குடித்தான். அக்கா ஒரு கதை நூலை வாசித்தார். அவர் தூங்கப் போனார். அக்கா ஒரு கதை நூலை வாசித்தார். அவர் தூங்கப் போனார். அக்கா ஒரு கதை நூலை வாசித்தார். பிறகு அவர் தூங்கப் போனார். அக்கா ஒரு கதை நூலை வாசித்தார். பிறகு அவர் தூங்கப் போனார். அம்மாவும் சிறுமியும் சந்தைக்கு போவார்கள். அம்மா உணவை சமைப்பார். அம்மாவும் சிறுமியும் சந்தைக்கு போவார்கள். அம்மா உணவை சமைப்பார். அம்மாவும் சிறுமியும் சந்தைக்கு போவார்கள். பிறகு அம்மா உணவை சமைப்பார். அம்மாவும் சிறுமியும் சந்தைக்கு போவார்கள். பிறகு அம்மா உணவை சமைப்பார். மாணவர்களே, இப்பொழுது ஒரு பயிற்சியை செய்வோம். வளைகோட்டில் உள்ள சரியான சொல்லை
தேர்ந்தெடுத்து எழுதுக. வளைகோட்டில் உள்ள சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? வளைகோட்டில் உள்ள சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். குருவி சிறியது, கோடு துடு பெரியது, அப்போது ஆனால். குருவி சிறியது, கோடு துடு பெரியது, அப்போது ஆனால். மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இதோ விடை. குருவி சிறியது, ஆனால் டொடு பெரியது. குருவி சிறியது, ஆனால் டொடு பெரியது. அடுத்தது, ஈசன் மரக்கிளைகளை ஆட்டினான், கோடு பழங்கள் விழுந்தன, பிறகு அப்போது. ஈசன் மரக்கிளைகளை ஆட்டினான், கோடு பழங்கள் விழுந்தன, பிறகு அப்போது. மாணவர்களே, சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்கள். சரியான விடையை பார்ப்போமா? பாருங்கள். ஈசன் மரக்கிளைகளை ஆட்டினான், அப்போது பழங்கள் விழுந்தன. ஈசன் மரக்கிளைகளை ஆட்டினான், அப்போது பழங்கள் விழுந்தன. அடுத்தது, மாமன் தேநீர் குடிப்பார், கோடு வேலைக்கு செல்வார், ஆனால் பிறகு. மாமன் தேநீர் குடிப்பார், கோடு வேலைக்கு செல்வார், ஆனால் பிறகு. மாணவர்களே, என்ன செய்ய வேண்டும்? சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இதோ விடை. மாமன் தேநீர் குடிப்பார், பிறகு வேலைக்கு செல்வார். மாமன் தேநீர் குடிப்பார், பிறகு வேலைக்கு செல்வார். மாணவர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் அப்போது, ஆனால், பிறகு என்னும் இணைப்பு சொற்களை பற்றி பார்த்தோம். Dear students, in this lesson, we have learned about the conjunctions அப்போது, ஆனால், பிறகு. எடுத்துக்காட்டு, அவர்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது அப்பா வேலையிலிருந்து வீட்டுக்கு திரும்பினார். பாட்டிக்கு மாம்பழம் பிடிக்கும், ஆனால் தாத்தாவுக்கு வாழைப்பழம் பிடிக்கும். அக்கா ஒரு கதை நூலை வாசித்தார், பிறகு அவர் தூங்கப் போனார்.
தினம் ஒரு சிந்தனை thought of the day பிறருக்கு உதவி செய் help others மாணவர்களே நம்முடைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்